எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறது நைட் ஃபோக். இந்த நைட் ஃபோக் என்னென்று பார்த்தீங்கன்னு சொன்னால், நைட்டுன்றது செஸ்ஸில் மிகவுமே ஒரு இம்பார்ட்டண்டான பீஸ். இந்த நைட்டை வச்சு என்ன மாதிரி நாங்கள் அட்டாக் பண்ண போகிறோம் என்று சொல்லி பார்க்க போகிறோம். இந்த நைட்டை வச்சு ரெண்டோ அல்லது ரெண்டுக்கு மேற்பட்ட ஏதாவது ரெண்டு காயலை நாங்கள் என்ன மாதிரி அட்டாக் பண்ணுறது, அது என்ன மாதிரி அட்டாக் பண்ணுறோமோ அதுதான் நைட் ஃபோக் என்று சொல்லி நாங்கள் இப்போ பார்க்க போகிறோம். எக்ஸாம்பிளுக்கு இப்போ நாங்கள் ரெண்டு ரூக்கையோ இல்லை ஒரு கிங்கையும் குயினையுமோ இல்லை குயினையும் ரூக்கையுமோ இல்லை போனையும் பிஷப் இல்லை என்று சொன்னால் ரெண்டு பிஷப்பை அப்படி ஏதாவது ரெண்டு பீஸை நைட்டால் நாங்கள் அட்டாக் பண்ணுறது, ரெண்டோ அல்லது அதுக்கு மேற்பட்ட பீஸை நைட்டால் அட்டாக் பண்ணுறதுக்கு பேர் தான் நைட் ஃபோக். இப்போ பொய்சன் பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும், இதில் எங்கள்கிட்ட சென்ட்ரல் ஸ்கொயரில் ஒரு நைட் ஒன்று இருக்குது. அந்த நைட்டை வச்சு நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் டென்ட் ரூக்குக்கும் அட்டாக் வைக்க போகிறோம். இப்படி என்று சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் நைட்டை தூக்கி சி ஃபைவ்ல வச்சோம்னு சொன்னால் இதில் டி செவனில் நிற்கிற ரூக்குக்கும் டி த்ரீயில் நிற்கிற ரூக்குக்கும் அட்டாக். நைட்டை தூக்கி நடுவில் வச்சோம்னு சொன்னால் ரெண்டுக்கும் இடையில் ரெண்டு பீஸுக்கும் இடையில் வைக்கணும். வச்சோம்னு சொன்னால் ஒரே நேரத்தில் ரெண்டு பீஸுக்கும் அட்டாக். ரெண்டுமே ரூக்குன்றபடியாக ஏதாவது ஒரு ரூக்கை நாங்கள் காப்பாற்றணும், ரூக்க காப்பாத்த இன்னொரு ரூக்க பட்டி கொள்ளலாம். அடுத்த பொசிஷன் பார்த்தீங்கன்னு சொன்னால், அடுத்த பொசிஷனில் நைட் ஃபோக் என்ன மாதிரி வைக்க போகிறோம்னு பார்க்க போகிறோம். இதில் எங்கே வைக்கலாம்னு சொன்னால் இதில் டென்ட் இடத்துல நைட் ஃபோக் அடிக்கலாம். ஆனால் என்ன செய்யலாம்னு சொன்னால் ஒரு நைட் ஃபோக்கை தடுக்கலாம், இன்னொரு நைட் ஃபோக் தடுக்கலாது. இப்போ முதலாவது நைட் ஃபோக் கொண்டு பார்க்க போகிறோம். இந்த நைட்டை தூக்கி ஒன்று பி சிக்ஸில் வச்சு நைட் ஃபோக் அடிக்கலாம், இன்னொன்று இ செவனில் வச்சு நைட் ஃபோக் அடிக்கலாம். இந்த பி சிக்ஸில் வச்சு அடிக்க போகிற நைட் ஃபோக் தடுக்கக்கூடிய நைட் ஃபோக் ஏன்னு சொன்னால், பி சிக்ஸில் வச்சு நைட் ஃபோக் அடித்தோம்னு சொன்னால் ஒரே நேரத்தில் குயினுக்கும் அட்டாக் இருக்குது, ரூக்குக்கும் அட்டாக் இருக்குது. ஆனால் என்ன செய்யணும்னு சொன்னால் பிளாக் இந்த குயினை கொண்டு வந்து சி ஃபைவ்ல வச்சு செக் அடிச்சிச்சுன்னு சொன்னால் செக்குக்கு கட்டாயம் மூவ் பண்ண தான் வேணும். அது ஈஸியாக என்ன செய்யணும்னு சொன்னால் பிளாக் அந்த நைட் ஃபோக்கை காப்பாற்றி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். ஆனால் நாங்கள் இந்த இடத்துல என்ன செய்யணும்னு சொன்னால் நைட்டை தூக்கி இ செவனில் வச்சு அட்டாக் பண்ணோம்னு சொன்னால் ஒரே நேரத்தில் கிங்குக்கும் அட்டாக் குயினுக்கும் அட்டாக், கிங்குக்கும் அட்டாக் குயினுக்கும் அட்டாக் கண்டபடியாக கிங்கு செக் இருக்கிறபடியாக கிங்கை தான் கட்டாயம் மூவ் பண்ணணும். கிங்கை மூவ் பண்ணால் நாங்கள் குயினை வட்டி கொள்ளலாம். அடுத்த பொசிஷன் பார்த்தீங்கன்னு சொன்னால், அடுத்த பொசிஷன் என்னன்னு சொன்னால் டிரெக்டாக நைட் ஃபோக் வராது, ஆனால் நீங்கள் ஒரு போஸ்ட் மூவ் வச்ச பிறகு அடுத்ததான் நைட் ஃபோக் வச்சு கொள்ளலாம். அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்கள்ட்ட பிஷப் இருக்குது, இப்போ நைட் ஃபோ எடுத்து எங்கேயாவது வச்சோம்ன்ட்டு சொன்னால் அது நைட் ஃபோக்குக்கான இது இல்லை. அப்போ என்ன செய்ய போகிறோம்ட்டு சொன்னால் இந்த கிங் என்ன செய்ய போகிறோம்ட்டு சொன்னால் இந்த ஜி எயிட்டுக்கு வர வைக்க போகிறோம். கிங் என்னென்று ஜி எயிட்டுக்கு வர வைக்கிறான்ட்டு சொன்னால் முதலாவது பிஷப் எடுத்து நாங்கள் என்ன செய்ய போகிறோம்ட்டு சொன்னால் இதில் ஒரு செக் வச்சு கிங்கை அட்டாக் பண்ண போகிறோம். அட்டாக் பண்ண பிறகு கிங்கை போஸ்ட் மூவில் நாங்கள் ஜி எயிட்டுக்கு கொண்டு வர போகிறோம். முதலாவது எக்ஸாம்பிள் பிஷப் எடுத்து சி த்ரீயில் வச்சோம்னு சொன்னால் சி த்ரீயில் செக் அடித்தோம்னு சொன்னால் இடையில வேறு ஒரு காயுமே வச்சு தடுக்க இயலாது. ஏன்னு சொன்னால் இப்போ எக்ஸாம்பிளுக்கு ருக்கை இ ஃபைவ்ல வச்சா நாங்கள் நோர்மலாகவே அந்த ருக்கை வட்டி கொள்ளலாம், ஈஸியாக எங்களுக்கு பிஷப் வந்துடும். ஸோ இப்போ கிங்கை கட்டாயம் என்ன செய்யணும்னு சொன்னால் ஜி எயிட்டில் வைக்கணும். ஜி எயிட்டில் வச்ச பிறகு நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் நைட்டை தூக்கி எஃப் சிக்ஸில் வச்சோம்னு சொன்னால் இங்கேருந்து கிங்குக்கும் அட்டாக், அதே மாதிரி இஎயிட்டில் இருக்கிற ருக்குக்கும் அட்டாக், கிங்கை மூவ் பண்ண நாங்கள் ருக்கை வட்டி கொள்ளலாம். அடுத்த பொசிஷன் பார்த்தீங்கன்னு சொன்னால், அடுத்த பொசிஷன் இந்த பொசிஷனில் ஈஸியாக ஒரு நைட் ஃபோக்கில் பீஸை வின் பண்ணக்கூடிய மாதிரியும் இருக்குது, அதே மாதிரி செக்மேட்டுக்கான சான்சஸும் இருக்குது. முதலாவது நாங்கள் நைட் ஃபோக் என்ன மாதிரி இதில் வைக்க போகிறோம்னு பார்க்க போகிறோம். இதில் எங்களோட நைட்டுக்கு ஏற்கனவே சென்ட்ரலில் இன்றைக்கி ரெண்டு போனாலே அட்டாக் இருக்குது. இப்போ இந்த நைட்டை தூக்கி நாங்கள் எங்கே வைக்க போகிறோம்னு சொன்னால் ஜி சிக்ஸில் வச்சோம்னு சொன்னால் அங்கேருந்து எஃப் எயிட்டில் இருக்கிற கிங்குக்கும் அட்டாக், அதே நேரம் இ செவனில் இருக்கிற குயினுக்கும் அட்டாக். எஃப் எயிட்டில் இருக்கிற கிங்குக்கும் இ செவனில் இருக்கிற குயினுக்கும் அட்டாக் வரும். அதே நேரம் ருக்கால் வட்டி இல்லாது என்னென்று சொன்னால் இந்த லைனில் பின் ஒன்று இருக்குது. பின்னை பற்றி நாங்கள் போன எபிசோடில் பார்த்துருப்போம். ருக்கு எடுக்க இல்லாது, ருக்கு எடுத்து கட் பண்ணிடலாம், அது என்னென்னு சொன்னால் செக். அப்போ நைட் எடுத்து நாங்கள் ஜி சிக்ஸில் வச்சோம்னு சொன்னால் செக், செக்குக்கு கிங் மூவ் பண்ண, செக்குக்கு கிங் மூவ் பண்ண நாங்கள் நைட்டால் குயினை வட்டி கொள்ளலாம். அடுத்தது இதே பொசிஷனில் என்ன மாதிரி செக்மேட் இருக்குன்ற சொல்லி பார்க்க போகிறோம்.
அதாவது செக்மேட்டுக்கு இப்போ நாங்கள் டைரெக்டாக போய் செக் அடிக்கிறோம். செக் அடித்தோம்னு சொன்னால் கிங்கால் வரையிலாது ஒரு இடமே கிங்கால் மூவ் பண்ணிடலாது. கட்டாயம் என்ன செய்யணும்னு சொன்னால் இந்த செக்கை கிங் தடுக்கத்தான் வேணும், ருக்கால் மட்டும்தான் தடுக்கலாம். ருக்கால் தடுக்க அடுத்ததாக என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் எங்கள்ட்ட எஃப் ஒன்னில் இருக்கிற ருக்காலை தூக்கிக்கொண்டு எஃப் சிக்ஸை வட்டி செக் அடிக்க போகிறோம். இதில் குயினால் வட்டினா என்ன செய்யலாம்னு சொன்னால் குயினால் திருப்ப கட் பண்ணலாம். இதுக்கு கிங் போகக்கூடிய ஸ்குவாஸ் E8 மட்டும்தான். E8 போக நாங்கள் நோமலாக குயினால் குயினால் F7 வச்சு D8 போக செக் அடிச்சு மேட் ஆகலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் டைரெக்டாக பிஷப்பை கொண்டு போய் H5 செக் அடித்து ரூக் வைக்க திருப்ப கட் பண்ணி விட்டவன்ட சொன்னாலும் இது நோமலாக மேட் ஆகி வரும். அப்படி இல்லை இதில் குயின் இதில் கட் பண்ணால் போயிட்டுதான்ட்டு சொன்னேன், இந்த குயின் இதை கட் பண்ணிடலாம், ருக்கை கட் பண்ணிடலை, கிங்கை தான் மூவ் ஆனதான்ட்டு சொன்னேன். நாங்கள் டைரெக்டாக இந்த ருக்கை வட்டி கொள்ளலாம். குயினை வச்சு காப்பாத்தினா திருப்ப குயினால் இதை கட் பண்ணி விட்டோம்னு சொன்னால் செக் மேட் ஆயிரும். ஏன்னு சொன்னால் கிங்குக்கு போகிறதுக்கு இந்த பாதையுமே இல்லை. அடுத்த பொசிஷன் பார்த்தோம்னு சொன்னால் அடுத்த பொசிஷன் என்ன மாதிரின்னு சொன்னால் நைட் ஃபோக் தான் வைக்க போகிறோம். இதை ஈஸியாக நீங்களே கெஸ் பண்ணியிருப்பீங்க என்னென்னு சொன்னால் இது நாங்கள் முதலாவது எங்களோட ஒரு பீஸ் ஒன்றை கொடுத்து திருப்ப நைட் போக்கில் அதே பீஸை எடுக்க போகிறோம். அதாவது இப்போ டிரெக்டாக நாங்கள் என்ன செய்யலான்னு சொன்னால் இந்த நைட்டை வச்சு இந்த C7 அட்டாக் வச்சு நைட் ஃபோக் வைக்கலாது. காரணம் என்னென்னு சொன்னால் குயின் நிற்குது. குயின் என்ன செய்யுதுன்னு சொன்னால் இந்த ஸ்குவேரை காப்பாற்றி கொண்டே நிற்குது. C7 ஸ்குவேரை குயின் பாதுகாத்து கொண்டிருக்கின்றபடியே நாங்கள் டைரெக்டாக நைட்டை தூக்கி அதில் வச்சு நைட் ஃபோக் அடிக்கலாது. இப்போ என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் எங்களோட D2 ஒரு குயின் ஒன்று நிற்கி, அந்த குயினால் D5 இருக்கிற பிஷப்பை முதல்ல என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் கட் பண்ண போகிறோம். கட் பண்ண ஐட்டம் இப்போ எங்களுக்கு பீஸ் ஒன்டா கட்டாயம் என்ன செய்யணும்னு சொன்னால் குயினால் வெட்டத்தான் வேணும். வெட்டா விட்டால் ஓகே பிரச்சனை இல்லை. என்னென்னு சொன்னால் எங்களுக்கு நார்மலாகவே பீஸ் ஆஃப் ஈஸியாக இந்த பொசிஷனை விளையாடி வின் பண்ணிக்கொள்ளலாம். கட் பண்ணினா குயினால் கட் பண்ணால் நாங்கள் இப்போ என்ன செய்யலாம்னு சொன்னால் C7 நைட்டை தூக்கி வச்சு செக் அடித்தோம்னு சொன்னால் நைட் ஃபோக்குக்கான சான்சஸ் இருக்குது. ஓகே இதில் செக் இருக்குது. அதே நேரம் ருக்குக்கு மட்டாகிருக்கு, குயினுக்கு மட்டாகிருக்கு. செக்குக்கு கட்டாயம் மூவ் பண்ண தான் பண்ணேன், நைட்டை வெட்டுறதுக்கான சான்சஸ் இல்லை. செக்குக்கு மூவ் பண்ண நாங்கள் குயினை வட்டி கொள்ளலாம். ருக்க வட்டி இல்லாத என்னென்னு சொன்னால் ஏற்கனவே எங்களோட குயினை கொடுத்துட்டோம். குயின் தான் ருக்க விட பவர்ஃபுல்லான பீஸ் அண்ட வழியாக நாங்கள் குயினை வட்டி கொள்ளலாம். அடுத்த பொசிஷன் பார்த்தீங்கன்னு சொன்னால் பிளக் டூ பிளே. ஓகே நீங்கள் ஜோசிங்க என்ன மாதிரி கண்டுபிடிக்கிறீங்கன்னு சொல்லி பாவம் கண்டுபிடிச்சிங்கன்னு சொன்னால் நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணி கொள்ளலாம். ஓகே கண்டுபிடிச்சி ஆகல, வாழ்த்துக்கள். இதில் என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் போஸ்ட் மூவ் ஒன்று செய்து அதுக்கு அடுத்ததாக நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் நைட் ஃபோக் வைக்க போகிறோம். என்ன மாதிரியான்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்கள்கிட்ட ரெண்டு நைட் இருக்குது, அதே மாதிரி பிஷப்பும் இருக்குது. இந்த மூன்று பீஸையும் யூஸ் பண்ணி தான் நைட் ஃபோக்கை செட் பண்ண போகிறோம். என்ன மாதிரி செட் பண்ண போகிறோம்னு சொன்னால் பிஷப்பால் முதல் போய் இந்த F2 போனை கட் பண்ண போகிறோம். பிஷப்பால் இந்த F2 போனை கட் பண்ணோம்னு சொன்னால் கிங்கால் கட் பண்ணலாம், இல்லைன்னு சொன்னால் குயினால் கட் பண்ணலாம். இதில் கட் பண்ணதான் வேணும். ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிங் நார்மலாக மூவ் பண்ணிச்சான்னு சொன்னால் நீங்கள் நார்மலாகவே என்ன செய்யலாம்னு சொன்னால் பிஷப்பால் இந்த குயினை வட்டி கொள்ளலாம். அப்போ என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் கிங்குக்கு வேறு வழி இல்லை, கிங் எப்படியோ மூவ் பண்ணால் நார்மலாகவே உங்களுக்கு குயின் போக தான் போகுது. அப்போ கிங்கால் வட்டி நீங்கள்னு சொன்னால் என்ன மாதிரி நைட் ஃபோக் வர போகுதுன்னு சொன்னால் கிங்கால் வட்டி நீங்கள்னு சொன்னால் நாங்கள் இந்த நைட்டால் E4 போன வட்டி கிங்குக்கும் குயினுக்கும் அட்டாக் வைக்க போகிறோம். இந்த நைட்டால் E4 போன வட்டி நம்மன்னு சொன்னால் கிங்குக்கும் குயினுக்கும் அட்டாக் இருக்குது. கிங்கு செக் இருக்கின்றபடியாக கிங் மூவ் பண்ண நீங்கள் நார்மலாக குயினை வட்டி கொள்ளலாம். அப்படி இல்லை அவர் பிஷப்பை குயினால் வெட்டுறாருன்னு சொன்னால் எங்கள்ட்ட E5 இருக்கிற நைட்டை தூக்கி நாங்கள் D3 வச்சோம்னு சொன்னால் அதில் இருந்து திருப்ப நைட் ஃபோக் வச்சு திருப்ப அதே குயினை வட்டி கொள்ளலாம். என்னென்னு சொன்னால் D3 தூக்கி நைட்டை வச்சிட்டோம்னு சொன்னால் இப்போவும் செக் இருக்குது, செக்குக்கு மூவ் பண்ண தான் வேணும். அதே நேரம் குயினுக்கு மாட்டாக இருக்குது, செக்குக்கு கட்டாயம் மூவ் பண்ணியா கிங் மூவ் பண்ண நீங்கள் குயினை வட்டி கொள்ளலாம். அடுத்த பொசிஷன் பார்த்தீங்கன்னா அடுத்த பொசிஷன் ஒயிட் டூ பிளே.
இதில் என்ன மாதிரி நைட் ஃபோக் வைக்க போகிறோம்னு பார்த்தா, இப்போ நைட் ஃபோக்குடைய ஸ்குவேர்ஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் H7, F7, E6, E4, F3, H3, இவ்வளோ தான் நைட் போகக்கூடிய மாதிரி சான்சஸ் இருக்குது. ஓகே, இதை யூஸ் பண்ணி என்ன மாதிரி நைட் ஃபோக் வைக்க போகிறோம்னு சொன்னால், இதில் நாங்கள் டிரெக்டாக போய் குயினை H8 வைக்க போகிறோம். குயின் H8 வச்சோம்னு சொன்னால் இதில் வேறு ஒரு வழியுமே இல்லை, செக் பண்ணபடியாக வேறு ஒரு வழியுமே இல்லை. கிங்குக்கு தடுக்க இல்லாது வேறு இடம் போகவும் இல்லாது, கட்டாயம் குயினை வெட்ட தான் வேணும். குயினை வட்டின பிறகு நாங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால், இந்த நைட்டை தூக்கி கொண்டு F7 போன வட்டி H8 இருக்கிற கிங்குக்கும் E5 இருக்கிற குயினுக்கும் நாங்கள் அட்டாக் வைக்க போகிறோம். நைட்டை போய் வட்டினோம்னு சொன்னால் கிங்குக்கும் அட்டாக், அதே நேரம் குயினுக்கும் அட்டாக். கிங்கை காப்பாற்ற தான் வேணும், நாங்கள் குயினை வட்டி கொள்ளலை. ஓகே, அடுத்த பொசிஷன் பார்த்தீங்கன்னு சொன்னால், அடுத்த பொசிஷன் Y2 பிளே. இதில் என்ன மாதிரி நாங்கள் நைட் ஃபோக் வைக்க போகிறோம்னு சொன்னால், இதில் டிரெக்டாக முதல் நைட் ஃபோக் வைக்கலாது. முதலாவது என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால், நாங்கள் ஒரு மேட்டிங் பேட்டர்னை செட் பண்ண போகிறோம். அதாவது இப்போ நைட்டை தூக்கி என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால், நாங்கள் இந்த C6 ஸ்கொயரில் வைக்க போகிறோம். நைட்டை தூக்கி C6 ஸ்கொயரில் வச்சோம்னு சொன்னால், கிங்கால் கட்டாயம் வெட்ட தான் வேணும். ரூக் ஏன்னு சொன்னால் அடுத்ததாக செக்மேட்டுக்கு த்ரெட் இருக்குது. நைட்டுன்ற சப்போர்ட்டில் நாங்கள் ரூக்கை B8 வச்சாலும் சரி, A7 வச்சாலும் சரி, செக்மேட்டுக்கான சான்ஸ் இருக்குது. நோங்களாக போன கட் பண்ண இல்லாத என்னென்னு சொன்னால், டிரெக்டாகவே நாங்கள் ரூக்கால் குயினை வட்டிடுவோம். ஸோ இதில் என்ன செய்ய, அதே மாதிரி குயினால் இதில் செக் அடிக்கிறதுக்கும் சான்சஸ் இல்லை. செக் அடித்தா ஸோ நோமலாகவே நாங்கள் கிங்கால் வெட்டக்கூடிய மாதிரி தான் செக்குக்கான சான்சஸ் இருக்குது. வேறு இடத்துல செக்க அடிக்கக்கூடியதுக்கான சான்சஸ் இல்லை. இதில் ஒரே ஒரு வழி, கிங்கால் இந்த ரூக்கை வெட்டுறது தான். ரூக்கை வெட்டின அப்புறம் நாங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால், நைட்டை தூக்கி D8 வச்சு குயினுக்கும் கிங்குக்கும் அட்டாக் வச்சு கொள்ளலாம். நைட் ஃபோக் வச்சோம்னு சொன்னால், இப்போ நைட்டால் கிங்குக்கும் அட்டாக், நைட்டால் குயினுக்கும் அட்டாக். நாங்கள் என்ன செய்ய போகிறோம், முதலாவது கட்டாயம் என்ன செய்ய வேணும், கிங்கை தான் காப்பாற்றணும். அதுக்கு பிறகு நாங்கள் நைட்டால் குயினை வட்டி கொள்ளலாம். எங்கள்கிட்ட ஒரு போனோண்டு கூட இருக்குது. நாங்கள் போனோண்டு இருக்கிறதால நாங்கள் நார்மலாக இந்த நைட்டை வச்சு இந்த மூன்று போனையும் கட் பண்ணிவிட்டு, அதுக்கு பிறகு குயினை போனை கொண்டு போய் குயினை ஏற்றினோம்னு சொன்னால், இந்த பொசிஷனை வின் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கு. சரி, நாங்கள் நைட் ஒரு இம்பார்ட்டண்டான பீஸ்ன்ட்டு ஏற்கனவே சொல்லியிருந்தேன். அதே மாதிரி நைட்டுன்றது ஒரு டாக்டிக்கல் பீஸும் கூட. ஏன்னென்னு சொன்னால், கூடுதலான டாக்டிக்கலுக்கு நாங்கள் நைட் யூஸ் பண்ணுறது செஸ்ஸில் பழமையான ஒரு விஷயம். நைட்டுன்றது ஒரு டாக்டிக்கல் பீஸ், டாக்டிக்கல் பிளேயர்ஸ்ன்னு சொன்னால், நீங்கள் டாக்டிக்கல் பிளேயராக இருந்தீங்கன்னு சொன்னால், நைட்டு எப்போவுமே உங்களோட பொசிஷனில் பாதுகாத்து வச்சுருந்தீங்கன்னு சொன்னால், அந்த நைட் எப்போவுமே உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். பொதுவாக ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு பீஸ் பிடிச்சிருக்கும். ஆனால் கூடுதலான டாக்டிக்கல் கேம்ஸில் இந்த நைட் எப்போவுமே பயனுள்ளதாக இருக்கும். இப்போ இந்த பொசிஷனை பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த பொசிஷன் Black2 பிளே. இதில் நைட்டை வச்சு நாங்கள் F3, நைட்டை வச்சு நாங்கள் F3 ஒரு த்ரெட் வச்சு என்ன செய்யலாம், கிங்குக்கும் இந்த குயினுக்கும் நாங்கள் நைட் ஃபோக் வைக்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஆனால் அதுக்கு ஒரு பிரச்சனை என்னென்று சொன்னால், இந்த பிஷப் என்ன செய்யுதுன்னு சொன்னால், இந்த F3 ஸ்குவேரை கார்ட் பண்ணி கொண்டு இருக்கு. அப்போ நாங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால், முதலாவது அந்த பிஷப் அந்த இடத்துல இருந்து எடுக்கணும். நாங்கள் ஒரு அட்டாக் பண்ணுறோம், அதை இன்னொரு பீஸ் ஒன்று பாதுகாத்து கொண்டு இருந்துச்சுன்னு சொன்னால், அந்த பீஸையோ இல்லை அந்த ஸ்குவேருக்கோ ஒரு டிஃபெண்டர் ஒன்று இருந்துச்சுன்னு சொன்னால், நாங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால், முதலாவது அந்த டிஃபெண்டரை அந்த இடத்துல இருந்து வேறு இடத்துக்கு கொண்டு போகணும். அப்படி இல்லைன்னு சொன்னால் அந்த டிஃபெண்டரை முதல்ல அட்டாக் பண்ணணும், இல்லை வெட்டணும். அப்போ இப்போ அதில் என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால், முதலாவது இந்த பிஷப் இந்த நைட்டை கார்ட் பண்ணி கொண்டிருக்கு, அதே நேரம் F3 பாதுகாத்து கொண்டிருக்கு. நாங்கள் முதலாவது குயினால் இந்த நைட்டை கட் பண்ண போகிறோம். குயினால் இந்த நைட்டை கட் பண்ணமென்று சொன்னால், எங்களுக்கு நார்மலாகவே ஒரு பீஸ் எக்ஸ்ட்ரா வந்துட்டு, இப்போ கட்டாயம் என்ன செய்யணும்னு சொன்னால், பிஷப் அங்கேருந்து வந்து இந்த நைட்டை கட் பண்ண தான் பண்ணும். இப்போ எங்களுக்கு என்ன செய்யட்டான்னு சொன்னால், F3 ஸ்கொயர் ஃப்ரீ ஆகிட்டு, இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால், நைட்டை கொண்டு வந்து F3 வச்சு கிங்குக்கும் குயினுக்கும் அட்டாக் பண்ண போகிறோம். கிங்குக்கு செக் பண்ணபடியாக கிங்கை மூவ் பண்ண தாமனு நாங்கள் நைட்டால் குயினை வட்டி கொள்ளலாம். ஏற்கனவே ஒரு நைட்டும் அதே மாதிரி எங்களோட குயினை நாங்கள் ஏற்கனவே கொடுத்துட்டோம். ஆனால் எங்களுக்கு என்ன செய்யுதுன்னு சொன்னால், எங்களோட குயினை கொடுத்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணதோட எங்களுக்கு ஒரு நைட் ஒன்று எக்ஸ்ட்ராவாக வந்திருக்கு. நார்மலாக இந்த பொசிஷன் நாங்கள் ஈஸியாக வின் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். பொதுவாக நைட் பார்த்தீங்கன்னு சொன்னால், நைட்
எப்போவுமே நாங்கள் சென்டர் ஸ்கொயரில் வச்சிருக்கிறது தான் நல்ல மெயினான்னு சொன்னால் நைட் சென்டரில் இருக்கேக்க 8 ஸ்கொயர் சுற்றி போகும். அதே கரையில் வச்சுருந்தீங்கன்னு சொன்னால் கரையில் இருக்கேக்க அது 4 ஸ்கொயருக்கு போகக்கூடிய மாதிரி இருக்கும். மூலையில் இருந்துச்சுன்னு சொன்னால் அது 10 ஸ்கொயர் போகக்கூடிய மாதிரி இருக்கும். அப்போ நீங்கள் எப்போவுமே நைட்டை பார்த்தீங்கன்னு சொன்னால் நைட்டை சென்டர் ஸ்கொயரில் வச்சிருக்கிறது நல்லா. அதே மாதிரி இன்னொரு இம்பார்ட்டண்டான விஷயம் என்னென்னு சொன்னால் பொசிஷன் நீங்கள் எப்போவுமே நீங்கள் இவாலுவேட் பண்ணீங்க இடையில நீங்கள் உங்களோட பொசிஷன் எப்படி இருக்குன்னு சொல்லி மதிப்பாய்வு செஞ்ச ஒன்று கேட்க நீங்கள் எப்போவுமே நைட் எங்க நிக்குதுன்னு சொல்லி பார்த்து அந்த நைட்டை சென்டர் ஸ்கொயரை கொண்டு வர்றது. நைட் எப்படி நிக்கன்றதான் உங்களோட பொசிஷன் எப்பவுமே தீர்மானிக்கும். ஸோ நீங்க நைட்டை எப்பவுமே கவனமா பார்த்துருந்தீங்கன்னு சொன்னா உங்களோட பொசிஷன் எப்பவுமே நல்ல மாதிரி இருக்கும், வின் பண்றதுக்கான கூட சான்சஸும் இருக்கு. ஓகே, அடுத்த பொசிஷன் பாத்தீங்கன்னு சொன்னா அடுத்த பொசிஷன் ஓகே இதுல நாங்க நைட்டு வைட் டு பிளே நாங்கள் என்ன வைட் டூ பிளே வைட்டால் என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் நைட் ஃபோக் கொண்டு வைக்க போகிறோம். ஆனால் நாங்கள் நைட் ஃபோக் வைக்கிறதுக்கு தடையாக எங்களோட குயினே இருக்குது. சில சமயத்தில் நாங்கள் வைக்க போகிற அட்டாக்கு தடையாக எங்களோட பீஸே இருக்கும், பழமையாக ஒப்போனன்ட பீஸ் இருக்கும். ஆனால் சில பொசிஷனில் எங்களோட பீஸே எங்களோட அட்டாக்கு தடையாக இருக்கும். அதை என்ன மாதிரி எடுக்க போகிறோம்னு சொல்லி தான் இப்போ பார்க்க போகிறோம். எப்படி என்று சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களோட குயின் என்ன செய்யுதுன்னு சொன்னால் எங்களோட நைட்டை ஈஸி ஸ்கொயருக்கு வந்து அட்டாக் பண்ண விடாமல் தடுத்து கொண்டிருக்கு. எங்களோட குயினே என்ன செய்யுதுன்னு சொன்னால் நைட்டால் E6 வச்சு நாங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால் F8 இருக்கிற கிங்குக்கும் G7 இருக்கிற குயினுக்கும் அட்டாக் வைக்கலாம். எங்களோட குயினே எங்களோட நைட்டை தடுத்து கொண்டிருக்குது, அந்த இடத்துக்கு போவாங்க போய் நைட் ஃபோக் வைக்க தடுத்து கொண்டிருக்கு. அப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் முதலாவது குயின் எங்களோட குயின் அந்த இடத்துல இருந்து எடுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் டைரெக்டாக போய் C8 இருக்கிற ருக்கை வட்டி செக் அடிக்க போகிறோம். செக்கண்டபடியாக கிங்கை மூவ் பண்ணல, கிங்கை மூவ் பண்ணா நோமலாக நாங்கள் அடுத்த ருக்கையும் வட்டி குயினையும் வட்டி எக்ஸ்சேஞ்ச் பண்ணி போட்டு நோமலாக இந்த பொசிஷன் 10 பீஸ் எக்ஸ்ட்ராவோட வின் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். இப்போ கட்டாயம் என்ன செய்யணும்னு சொன்னால் லைக் இந்த குயினை கட் பண்ண தான் வேணும். கட் பண்ணால் நாங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால் நைட் எடுத்து இப்போ ஏற்கனவே அதில் இருந்த குயினை எடுத்துட்டோம். இப்போ நாங்கள் அந்த இடத்துல E6 ஒன்றே நைட்டை வச்சு போட்டு கிங்குக்கும் குயினுக்கும் அட்டாக் வைக்கிறோம். கிங்குக்கு அட்டாக் இருக்கின்றபடியா செக் இருக்கின்றபடியா கிங் மூவ் பண்ண தான் வேணும். நாங்கள் நோமலாக அந்த குயினை ருக்காலையும் பட்டி கொள்ளலாம். ஏன்னென்னு சொன்னால் இதில் ஒரு டிஸ்கவர் அட்டாக்கும் இருக்கின்றபடியா ருக்காலையும் பட்டி கொள்ளலாம், இல்லையென்று சொன்னால் நைட்டாலையும் பட்டி கொள்ளலாம். அடுத்த பொசிஷன் பார்த்தீங்கன்னு சொன்னால் அடுத்த பொசிஷன் எங்களுக்கு நோமலாகவே இப்போ ஒரு நைட் போக சான்ஸ் இருக்குது. ஆனால் என்ன பிரச்சனைன்னு சொன்னால் இந்த சென்ட்ரல் இருக்கிற E5 நைட்டுங்களை தடுத்து கொண்டிருக்கு நான் பிளாக் டூ பிளே இந்த பொசிஷன் எங்களை என்ன செய்யுதுன்னு சொன்னால் வைட்டு இந்த D5 இருக்கிற நைட் என்ன செய்யுதுன்னு சொன்னால் எங்களை நைட் ஃபோ கூட வைக்க விடாமல் தடுத்து கொண்டிருக்கு. இப்போ நாங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் ஒன்று டிஃபெண்ட் பண்ணி கொண்டிருக்கேன்னு சொன்னால் ஒன்று அந்த இடத்துல இருந்து எடுக்கணும், இல்லையான்னு சொன்னால் அந்த பீஸை வெட்டணும். நாங்கள் முதல் பார்த்தது என்னன்னு சொன்னால் அந்த பீஸை ஒரு டிஃபெண்ட் பண்ணி கொண்டிருக்கிற பீஸை வேறு ஒரு இடத்துக்கு திசை மாற்றிட்டு அந்த இடத்துல அட்டாக் பண்ணுறது. இப்போ என்ன செய்ய போகிறோம்னு வாங்குறோம்னு சொன்னால் அந்த டிஃபெண்ட் பண்ணுற பீஸை கட் பண்ணி போட்டு முதலாவது என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் குயினால் கட் பண்ண போகிறோம். கட் பண்ணால் செக் கட்டாயம் என்ன செய்யணும்னு சொன்னால் குயினால் கட் பண்ண தான் பண்ணும். ஏன்னென்னு சொன்னால் கிங் மூவ் பண்ணால் நாங்கள் குயினை வட்டி கொள்ளலாம். குயினால் கட் பண்ண அதுக்கு பிறகு என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் நாங்கள் நைட் எடுத்து E3 வச்சு செக் வைக்க போகிறோம். E3 வச்சு செக் வச்ச வேண்டாம் சொன்னால் ஒரே நேரத்தில் 3 பீஸு கட் ஆகிருக்கு, கிங்கு கட் ஆகிருக்கு, குயினு கட் ஆகிருக்கு, ருக்கு கட் ஆகிருக்கு. கிங்கை கட்டாயம் என்ன செய்யணும்னு சொன்னால் மூவ் பண்ண தான் வேணும். என்னென்ன செக் இருக்கிற காரணத்தால் கிங்கை மூவ் பண்ண தான் வேணும். கிங்கை மூவ் பண்ண நான் ருக்க வட்டியலாம், அது என்னென்ன ஏற்கனவே எங்களை குயினை கொடுத்துட்டோம். ஸோ நாங்கள் குயினை வட்டி கொள்ளலாம். அடுத்த பொசிஷன் பார்த்தீங்கன்னு சொன்னால் அடுத்த பொசிஷன் நோமலாகவே எங்களுக்கு வைட் டூ பிளே இதில் நோமலாகவே எங்களுக்கு ருக் வெட்டுறதுக்கு நிற்க. ஆனால் நாங்கள் ருக் வட்டினோம்னு சொன்னால் அதே குயின் என்ன செய்யணும்னு சொன்னால் எங்களோட நைட்டை வட்டி தொடர்ந்து எங்களோட கிங் சேஃப் இல்லாமல் நிற்கிறதால தொடர்ந்து செக் அடித்து ரோ ஆகக்கூடிய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ நாங்கள் முதலாவது என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் சில இடத்துல நாங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்க எக்ஸ்ட்ரா அவர்கிட்ட இருக்கிற அட்டாக் பண்ணுற எல்லா காயும் சேர்த்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறது நல்ல. நாங்கள் இதில் எக்ஸ்சேஞ்ச் ஒன்று பண்ண போகிறோம். அதே நேரம் எங்களுக்கு அட்வான்டேஜோ நைட் போக யூஸ் பண்ணி அட்வான்டேஜோட எக்ஸ்சேஞ்ச் ஒன்று செய்ய போகிறோம். என்னென்னு சொன்னால் டைரெக்டாக குயினை கொண்டு H8 செக் அடிக்க போகிறோம். ஏற்கனவே எங்களுக்கு நைட்டை வெட்டக்கூடிய சான்ஸ் இருக்குது, அதால் என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் H8 உண்டே குயினை செக் அடிக்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் கிங் போகிறதுக்கு ஒரு ஸ்கொயர்ஸுமே இல்லை, வேறு ஒரு பீஸாலையும் எங்களோட குயினை வட்டியில் கிங்காலாம் பட்டணும். இப்போ நாங்கள் நைட்டால் F7 இருக்கிற ருக்கை கட் பண்ணி G5 இருக்கிற குயினுக்கும் H8 இருக்கிற கிங்குக்கும் அட்டாக் வைக்க போகிறோம். இப்போ நைட்டால் இதை வட்டினோம்னு சொன்னால் கிங்குக்கும் அட்டாக், குயினுக்கும் அட்டாக்,
வளமை போல கிங்க காப்பாற்ற தான் வேணும். அதுக்கப்புறம் நாங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னோம், குயினை வெட்டி கொள்ளலாம். இதில் எங்களுக்கு 10 நைட்டும் ஃபோன்ஸும் நிற்கிது, அவருக்கு ஒரு நைட் நிற்கிது. நார்மலாகவே நாங்கள் எங்களோட எக்ஸ்ட்ரா நைட்டை வச்சு இந்த கேமை வின் பண்ணி கொள்ளலாம். நைட் போக பற்றி சுவாரஸ்யமான நிறைய தகவல் பார்த்தோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தொடர்ந்து எங்களோட சேனலோட ஸ்கோப்பியன் செஸ் கிங்டம் எங்களோட சேனலோட தொடர்ந்து இணைஞ்சிருங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்து இணைஞ்சிருங்க. அடுத்தடுத்த வீடியோவில் வந்து கொண்டே இருக்குது. ஒவ்வொரு புது புது விஷயங்களாக செஸ்ஸை பற்றி நாங்கள் நிறைய விஷயங்களை அறிஞ்சு கொள்ளலாம். நன்றி.